வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கியோடு, நிச்சயமாக வெற்றி உனக்கு கை கொடுக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் சாதனா. இன்னைக்கு நம்ம அறிவலையோட ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஊர் த குயின் ஆஃப் காலனி அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி. நவம்பர் 28, 2019 நம்ம சிஎம்மால 36th டிஸ்ட்ரிக்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டம். ஆமாங்க, இப்போ நம்ம ராணிப்பேட்டைக்கு தான் போக போகிறோம். ராணிப்பேட்டை பாலாற்றின் வடக்கு பகுதியிலையும் தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆகஸ்ட் 15 வேலூர் மாவட்டத்தில் இருந்து பிரிஞ்சிருக்கு. இதோட டோட்டல் ஏரியா 2,234 ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்கே மொத்தம் 2 ரெவென்யூ டிவிஷன்ஸ் இருக்குது, ராணிப்பேட் அண்ட் அரக்கோணம். அது மட்டும் இல்லாமல் 6 தாலுகாஸ் இருக்குது: ஆர்காட், வலாச், கலவை, சோலிங்கூர், அரக்கோணம் அண்ட் நெமலி. ராணிப்பேட்டையோட டாப் மோஸ்ட் விசிட்டிங் பிளேசஸில் ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் டெல்லி கேட், ஆர்காட்டம். இந்த கேட் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸாக 1751 முகல் கவர்னரால் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால் பாதுகாக்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது சிஎஸ்ஐ, செயின்ட் மேரிஸ் சர்ச். இந்த சர்ச் 1814 கட்டப்பட்டிருக்கு. இப்போ ரீசண்டாக 2014 தான் 200 இயர்ஸ் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அடுத்து நம்ம போக போகிற இடம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இடங்க, ஆர்காட் ஃபோர்ட். இங்கே த ராஜாராணி பாண்ட் ரொம்ப ஃபேமஸ். இங்கே மொத்தம் 2 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்று ராஜாக்கு, இன்னொன்று ராணிக்கு. அடுத்து நம்ம விசிட் பண்ண போகிற பிளேஸ் கஞ்சனாகிரி ஹில்ஸ். இந்த மலையை சுற்றி இருக்க சிவன் கோயிலும் பெல்ஸ்டோனும் ரொம்ப ஃபேமஸ். இங்கே டோட்டலாக 1008 லிங்கம் இருக்குது. இந்த கோயில் ஆலமரங்களால் சூழப்பட்ட 1000 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலுங்க. ராணிப்பேட்டையில் நம்ம சுற்றி பார்க்க நிறைய டெம்பிள்ஸ் தாங்க இருக்குது: வள்ளிமலை, சோளிங்கர், திருவலம் கோயில், சொர்ண விநாயகர் கோயில், லோகநாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில்னு பழமை வாய்ந்த சிறப்புடைய கோயில்கள் இங்கே நிறையா இருக்குங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நான் வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க ரொம்ப ஃபேமஸ். சுட சுட சுட்ட கோழி, கம கமன்னு ஆர்காட் பிரியாணி, மன மணக்கிற மக்கன் பீடா. என்ன நேயர்களே, சூப்பராக இருக்கும் தானே? வாங்க நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது IVPM, இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன். தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல தான் இந்த கால்நடைகளுக்கான மருந்து தயாரிக்கிற கூடம் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் ஒன்று நம்ம ராணிப்பேட்டையில் இருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு 1866 கட்டப்பட்டது ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட 180 வருடம் சிறப்பு வாய்ந்தது இந்த ஹாஸ்பிட்டல். ராணிப்பேட்டையை சுற்றி இருக்க 65 கிராம மக்களும் இந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக பயனடைகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணிப்பேட்டை வார சந்தை. இந்த சந்தை வேலூர் மாவட்டத்திலேயே ஒரு பெரிய சந்தை. இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு திறந்த வெளி சிறையாக இருந்திருக்கு. திறந்த வெளி சிறையா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். அதாவது போரில் கைது செஞ்சுட்டு வர வீரர்களை சுற்றி முள்வெளி போட்டு இங்கே திறந்த வெளியில் அடைச்சிருவாங்களாம். அதை தாங்க நம்ம திறந்த வெளி சிறைன்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம போக போகிறது மகேந்திரவாடி. கிங் மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த மகேந்திர விஷ்ணு கிரகம் ராக் கார்விங்ஸ். இது ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக் மான்யூமெண்ட். இந்த ராக் கார்விங்ஸ் அரக்கோணம் தாலுக்காவில் இருக்க மகேந்திரவாடி அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது ராணிப்பேட்டையிலேயே ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தாங்க. ஆமாங்க, இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சிடலாம் இந்த ராணிப்பேட்டை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ நம்ம ராஜா தேசிங்கோட நினைவு மண்டபத்துக்கு போகிறோம். வாங்க போகலாம். செஞ்சிக்கோட்டையை மையமாக வச்சு ஆட்சி செஞ்சவர் தான் ராஜா தேசிங்க. இவரோட தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவர் பதவிக்கு வந்துடுறாரு. ஆனால் இவரோட தந்தை ஆர்காட் நவாப் சாதத் உல்லா கானுக்கு 70 லட்சம் வரி கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு. ஆர்காட் நவாப் தன்னோட படைத்தலைவர் அனுப்பி வரி கேட்டிருக்காரு. ஆனால் ராஜா தேசிங் கொடுக்க மறுத்துறாரு. இதுதாங்க சாதத் உல்லா கானுக்கும் ராஜா தேசிங்குக்கும் பகை ஏற்பட காரணமாக இருக்கு. நவாபும் போர் அறிவிச்சிடுறாரு. அந்த கடுமையான போரில் ராஜா தேசிங் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாரு. ராஜா தேசிங் சாகிறப்ப அவருக்கு வயசு 22. இறந்த ராஜாவோட உடலை
ஆர்காட் நவாப் ராஜாவோட கோட்டைக்கு எடுத்துட்டு போய் அதை அடக்கம் பண்ண ஏற்பாடு செய்கிறாரு. கொழுந்து விட்டு எரிகிற ராஜாவோட உடலை பார்த்த அவரோட மனைவி ராணிபாய் தன்னோட கணவன் இறந்ததை தாங்கிக்க முடியாம அந்த நெருப்பிலையே அவங்களும் விழுந்து இறந்துடுறாங்க. அதை பார்த்த ஆர்காட் நவாப் இப்படிப்பட்ட ஒரு இளம் தம்பதிகளை நம்ம பிரிச்சுட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தில் நம்ம ஏதாவது இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாலாற்றின் வடக்கு பகுதியில் கடலி அப்படிங்கிற ஊரில் ராஜாக்கும் ராணிக்கும் ஒரு நினைவு மண்டபத்தையும் ராணிபாயோட நினைவாக அந்த ஊருக்கு ராணிப்பேட்டை அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. இப்போ தெரியுதாங்க இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ராஜாவோட நினைவு மண்டபத்தில் அவருக்கு சாகும்போது 22 வயசு அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிற விதமாக அங்கே 22 தீபங்கள் எரியிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்க இந்த நினைவு மண்டபங்களில் மேல்கூரைகள் நம்ம செஸ் கேமில் இருக்கும் இல்லைங்க கிங் குயின் காயின்ஸை, அதோட மேலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக கலைநயத்தோட இந்த மண்டபங்களை கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணிப்பேட்டையோட ஒரு ஓல்டஸ்ட் கம்பெனிஸ் இஐடி பாரி. இந்த இஐடி பாரி தாமஸ் பாரிக்கு அப்புறம் பெயர் பெற்றது. இந்த கம்பெனி 19th century கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சவுத் இந்தியாலேயே ஒரு பெரிய லார்ஜஸ்ட் செராமிக் பிளான்ஸ். சரி நேயர்களே, நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ராணிப்பேட்டையை ஏன் எல்லாரும் தமிழ்நாட்டோட டேஞ்சரஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராணிப்பேட்டை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் கம்பெனிஸ், மெடிசன் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ்னு இங்கே எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால இந்தியாவோட டாப் 10 பொல்யூட்டட் சிட்டிஸ்னு 2007 நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த ராணிப்பேட்டை இடம் பிடிச்சிருக்கு. இந்த சிட்டி இவ்வளோ டேமேஜ் ஆக என்ன ரீசன்னு கேட்குறீங்களா? 1995 ஒரு கம்பெனி இழுத்து மூடப்பட்டிருக்கு. குரோமியம் சல்ஃபேட் மற்றும் சோடியம் சல்ஃபேட் அதனோட கழிவுகள் கிட்டத்தட்ட 1.5 lakh tons இங்கே இன்னமும் அதனோட நிலப்பரப்பில் பதிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம ராணிப்பேட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இன்னும் புது புது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட உங்களை இன்னொரு ஆடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சாதனா.